ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் சக்ஸஸ் லேர்ன் வித் மாலா இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அடுத்தது அடுத்தது வரும் இந்த சேனலில் நம்ம சிக்ஸ்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிற இங்கிலீஷ் புக்கில் இருக்க ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்ட்யூர் ரீடோ தென் அதுக்கான கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கிராமர் எக்ஸசைஸ் இது எல்லாமே நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் இது வரைக்கும் நம்மளுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் யூனிட் டூவில் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா போயம் அந்த போயம் தான் பார்க்குறோம் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெவன்த் ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் புக்கில் இருக்கக்கூடிய யூனிட் ஒனில் இருக்க ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரி இது எல்லாமே நம்ம வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா யூனிட் டூவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ப்ரோஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா த குயின் ஆஃப் பாக்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ரோஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க இல்லைங்களா அதுக்கான இது வந்து நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம யூனிட் டூவில் போயம் செக்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கன்ஃபெஷன் ஆஃப் இய born ஸ்பெக்டேட்டர் அப்படின்ற அந்த போயம் பார்க்கலாம் ஓகேங்களா confession ஆஃப் a born spectator இந்த போயம் ரைட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போம் அப்படி தான் நம்ம இதை சொல்லணும் கரெக்ட் போயம் 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 சொல்கிறதுனால வந்து நம்ம வந்து போம் அப்படி தான் நம்ம இதை சொல்லணும் ஓகேங்களா போயம் இந்த போயம் ரைட் பண்ணவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆக்டன் நாஷ் அப்படின்றவர் தான் வந்து இந்த போயம் வந்து ரைட் பண்ணியிருக்கிறாங்க ஓகே நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம் ஒரு ப்ரோஸாக இருந்தாலும் போயமாக இருந்தாலும் ஆர் சப்ளிமெண்டரி எதுவாக இருந்தாலும் நம்ம ஒரு ஸ்டோரியை ரீட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம எப்பொழுதுமே வந்து அபோட்டி ஆத்தர் அண்ட் க்ளாசரி செக்ஷன் பார்ப்போம் இல்லைங்களா அபோட்டி ஆத்தர் வந்து நீங்கள் வந்து அதிகமாக தெரிஞ்சிக்கல அப்படின்னாலும் நமக்கு புக் அட்லீஸ்ட் நமக்கு புக்கில் கொடுத்துருப்பாங்களே ஒரு ஃபியூ லைன்ஸ் அதை மட்டும்தான் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது பெஸ்ட்டு ஓகேங்களா ஸோ நம்ம இதே மாதிரி இப்போது ஆக்டன் நாஷ் அவரை பற்றி நமக்கு எப்போவுமே அபோர்ட் தி ஆத்தர் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ ஓகே அதை பார்க்கலாம் நவ் லெட் சி the அபோர்ட் தி ஆத்தோ ஃபெடரிக் ஆக்டன் நாஷ் அப்படின்றவரு தான் அவருடைய ஃபுல் நேம் அதை ஷார்ட்டாக தான் நமக்கு வந்து ஆக்டன் நாஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகே இந்த போ இவருடைய பீரியட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நைன் ஆகஸ்ட் நைன்டீன் நைன்டீன் May டூ மே நைன்டீன் நைன்டீன் செவன்ட்டி ஒன் வஸ் அண்ட் அமெரிக்கன் போய்ட் வெல் நவுன்

ஹி வாஸ் என் ஒரு அமெரிக்கன் போயட் இவர் வந்து எதில் வந்து வெல் நோன் ஃபார் ஹிஸ் லைட் வேர்ஸ் அப்படின்னா அவருடைய லைட் வேர்ஸ் லைட் வேர்ஸ் மீன்ஸ் அந்த ரைமிங்காக எழுதுவாங்க பார்த்தீங்களா அதுக்கப்புறம் வந்து நகைச்சுவை உணர்வோடு எழுதக்கூடிய ஒரு அதில் வந்து ஒரு தனித்துவம் பண்ணுறது தான் வந்து லைட் வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி இவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் பீசஸ் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் இது வந்து ரைட் பண்ணியிருக்கிறாரு இவருடைய இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அன்கன்வென்ஷனல் ரைமிங் ஸ்கீம் அதாவது ரைமிங் ஸ்கீமுக்கு இருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள் இல்லாமல் ஒரு அன்வென் அன்கன்வென்ஷனல் ரைம் ஸ்கீ ரைமிங் ஸ்கீமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு இவருடைய இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு ஹியூமரஸ் போய்ட்ராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம க்ளாசரி செக்ஷனை பார்க்கலாம் க்ளாசரி செக்ஷனை நம்ம ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மீனிங் நம்ம தெரிஞ்சால் மட்டும்தான் உள்ளே வந்து போயம்லேயோ ஒரு டெக்ஸ்ட்லேயோ நம்ம அதை ரீட் பண்ணும்பொழுது ஈஸியாக நமக்கு என்ன மீனிங் கொடுத்துருக்காங்க அப்படின்னு புரியும் ஓகேங்களா நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு ஓகே ஃபர்ஸ்ட் இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாக்கி ஜாக்கி மீன்ஸ் ஹார்ஸ் ரைடர் அதாவது அந்த குதிரை பந்தயத்தெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா அந்த ஹார்ஸ் ரைட் ரைட் ரைடர் அவங்கள தான் வந்து நம்ம வந்து ஹா ஜாக்கி அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா ப்ரைஸ் ரிங் ப்ரைஸ் ரிங் மீன்ஸ் என்க்ளோஸ்டு ஏரியா விச் பாக்ஸிங் மேட்சஸ் ஆர் ஃபாட் அதாவது பாக்ஸிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் சில பேர் நேரில் பார்த்துருக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம டிவியில் பார்த்துருப்போம் பாக்ஸிங் விளையாடுறது ஓகேங்களா ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸிங்கு ஏரியாவுக்காக ஒரு ஒரு ஸ்டேஜ் மாதிரி வச்சு அதில் வந்து நாலு பக்கமும் கவர் பண்ணி அதுக்குள்ளே தான் வந்து பாக்ஸிங் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த ஒரு ஃபோர் சைடு வந்து கவர் பண்ணி அதில் தான் வந்து பாக்ஸ் பாக்ஸிங் சண்டை போட்டுக்கிறவங்க வந்து சண்டை போடுவாங்க இல்லைங்களா அந்த என்க்ளோஸ்டு ஏரியாவை தான் நம்ம வந்து ப்ரைஸ் ரிங் அப்படின்னு சொல்கிறோம் என்க்ளோஸ்டு ஏரியா இன் விச் பாக்ஸிங் மேட்சஸ் ஆர் ஃபாட் ஓகே டேக்கிள் டேக்கிள் மீன் அப்ரோச் அப்ரோச் பண்ணுறது அதாவது அதே பொறுத்தவங்கள போய்ட்டு நம்ம சண்டைக்கு போகும்போது நம்ம அப்ரோச் பண்ணுவாங்க இல்லைங்களா அந்த பால் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா அதுதான் வந்து டேக்கிள் மீன்ஸ் அப்ரோச் நெக்ஸ்ட் கேடி பம்ப் கேடி பம்ப் மீன்ஸ் ஷோயி ட்ரெஸ் ஷோயி ட்ரெஸ் அப்படின்னா என்னென்னா இப்போ ஒரு மேட்சிலெலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைடு ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க இன்னொரு சைடு ஒரு ஒரு டீம் வந்து ஒரு செட் ஆஃப் ட்ரெஸ் போட்டிருப்பாங்களே அந்த ஒரு கலர்ஃபுல்லான ட்ரெஸ்ஸை தான் வந்து இங்கே வந்து கேடி பம்ப் அப்படின்னு பாம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேங்களா நெக்ஸ்ட் மீன் மீன் மீன்ஸ் மெயின் மீன்ஸ் இஞ்சூர் இன்ஜூர்னால் காய் நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஓகேவா நெக்ஸ்ட் ரேம்ப் மீன்ஸ் ரொம்ப மீன்ஸ் பிளே இன்யா ரஃப் அண்ட் நாய்ஸி வே அதாவது பிளே இன்யா ரஃப் அண்ட் நாய்ஸி வேனால் ரொம்ப கத்திக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் வின் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு ரஃப்பாக வந்து சண்டை போடுவாங்களே அந்த ஒரு ஏரியா வந்து அந்த மேட்ச் நடக்கிற ஏரியா வந்து ரொம்ப ஒரு மாதிரி நாய்ஸியாக இருக்கும் இல்லையா அதை தான் வந்து இங்கே ரேம்ப் அப்படின்னு சொல்கிறாங்க லிம்ப் லிம்ப் மீன்ஸ் வீக் ரொம்ப வீக்காக இருக்கிறது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போஷ்ஃபுல் போஷ்ஃபுல் மீன்ஸ் ஸ்கை சாரி நம்ம ஷையாக ஸ்பீல் பண்ணுறோம்லேயும் அந்த ஷை ஓகேங்களா போஷ்பில் மீன்ஸ் ஷை ரிலாக்டன்டும் அந்த ஒரு தயக்கம் ஓகேவா நெக்ஸ்ட் லேஷஸ் லேஷஸ் மீன்ஸ் பீச் வித் எ வீப் அடிக்கிறது ஓகேங்களா ஸ்டீட் எ லார்ஜ் ஸ்ட்ராங் ஹார்ஸை வந்து நம்ம ஸ்டீட் அப்படின்னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வீப் ஸ்வாப் அப்படின்னா எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது நெக்ஸ்ட் ஜெல்லஸ் எந்த ஒரு ஒரு புத்துணர்வு ஓகேவா எந்த நெக்ஸ்ட் வந்து ப்ரூடன்ஸ் ப்ரூடன்ஸ் மீன்ஸ் விஸ்டம் நெக்ஸ்ட் வந்து நார்ட் நார்ட் மீன்ஸ் ரஃப் அண்ட் ட்விஸ்ட் நெக்ஸ்ட் ஃபி ஃபிசிக் ஐ மீன் பாடி ஓகே இப்போது வந்து நம்ம போயம் பார்க்கலாம் கன்ஃபெஷன் ஆஃப் இ பான் ஸ்பெக்டேட்டர் ஓகேங்களா கன்ஃபெஷன் ஆஃப் இ பான் ஸ்பெக்டேட்டர் அப்படின்ற பொயம் பார்க்கலாம் ஓகேங்களா நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு ரெண்டு ஸ்டான்ஸாக மட்டும் பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு பார்ட்டில் வந்து நெக்ஸ்ட்டு ஸ்டான்ஸாக பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஹியர் இஸ் எ போயம் பை ஆ By Agden Nosh, who believes that he, that a spectator can be as enthusiastic as a player. ஓகே அவர் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா ஸ்பெக்டேட்டர் மீன்ஸ் நமக்கு என்னென்னு தெரியணும் ஃபர்ஸ்ட்டு இல்லைங்களா ஸ்பெ ஸ்பெக்டேட்டர் மீன்ஸ் பார்வையாளர்கள் ஓகேவா இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் வந்து ஒரு பார்வையாளராக சில பேருக்கு விளையாட பிடிக்கும் சில பேருக்கு விளையாடுறத பார்க்குறது பிடிக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இவர் வந்து ஒரு பார்வையாளராக வந்து நல்லா என்ஜாய் பண்ணி விளையாட்டை பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை பேஸ் பண்ணி இங்கே என்ன போயம் கொடுத்துருக்குறாருங்க அப்படின்னு பார்க்கலாம் நவ் லெட் அஸ் ரீட் அண்ட் என்ஜாய் த போயம் கன்ஃபெஷன் ஆஃப் ஏ பான் ஸ்பெக்டேட்டர் ஓகே ஓகே

ஒன் இன்காம் க்ரோஸ் அப் அண்ட் பிகாம் எ பிகாம்ஸ் எம் ஜாக்கி அதாவது ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹார்ஸ் பண் அந்த இந்த குதிரை பந்தயம் ஒருத்தவங்களுக்கு பிடிக்கும் அனதர் பிளேஸ் பாஸ்கெட் ஃபார் ஆர் ஹாக்கி ஒருத்தவங்களுக்கு பாஸ்கெட் மற்ற இன்னொருத்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்கெட் பால் பிடிக்கலாம் அல்லது ஹாக்கி பிடிக்கலாம் இன்னொருத்தவங்க திஸ் ஒன் இன் இவனுக்கு வந்து பார்த்தீங்க திஸ் ஒன் த ப்ரைஸ் ரிங் ஹேட்ஸ் டு என்ட் அத இவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரைஸ் ரிங்க்குள்ளே ஹேட் உள்ளே போகிறதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இரிட்டேட்டாக ஒரு மாதிரி அதை வந்து வெறுக்கிறது ஹேட் பண்ணுறது ப்ரைஸ் ரிங்னால் நம்ம என்னென்னு பார்த்தோம் அதாவது அந்த சண்டை போடுற பாக்ஸிங் வந்து சண்டை போடுற அந்த ப்ளேஸை தான் நம்ம வந்து என்ன பார்த்தோம் அந்த கவர் பண்ணி வச்சுருப்பாங்க இல்லையா அந்த இதை வந்து நம்ம வந்து ப்ரைஸ் ரிங்னு பார்த்தோம் அதுக்குள்ளே போகிறதுக்கே சில பேருக்கு வெறுப்பாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களும் சில பேர் இருக்காங்க ஒன் தட் பிகாம் ஏ டேக்கிள் ஆர் சென்டர் ஒரு சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்கிள்னால் என்ன பண்ணுறது அப்ரோச் பண்ணுறதோ இல்லை சென்டர் பண்ணுறதோ அது கூட வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து அது மட்டுமே பிடிக்கும் இல்லை அது பிடிக்காமலும் இருக்கலாம் அந்த மாதிரி ஒருத்தவங்களும் ஐ ஆம் ஜஸ்ட் கிளாட் அஸ் கிளாட் கேன் பி தட் ஐ ஆம் நாட் தேம் தட் தே ஆர் நாட் பி அது வந்து இங்கே என்ன சொல்கிறாரா நான் வந்து ரொம்ப ஹாப்பியாக எது வந்து பார்க்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது நான் அதை வேடிக்கை மட்டும்தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா நான் வந்து அவங்கள மாதிரி கிடையாது அவங்க என்ன மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா ஓகே வித் ஆல் மை ஹார்ட் ஐ டூ அட்மாய் அத்லெட்டிக்ஸ் கு வித் ஸ்வெட் For fun or high, who take the field and growdy pump, and mean each other of us the room. My limp and bashful spirits feeds. அண்ட் அதர் பீப்புள்ஸ் ஹீரோயிக் டேட்ஸ் அதாவது இந்த ஸ்டேன்ஸ் என்ன சொல்கிறார் அப்படின்னா நான் ரொம்ப எல்லாத்தையுமே என்னுடைய ஆழ்மனதோட வந்து அட்மையர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அட்மையர்மே ரசிக்கிறார் எதெல்லாம் ரசிக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த இது வந்து சொல்கிறாங்கன்னா கவுடி பம்ப் அதாவது அந்த ட்ரெஸ்ஸை அவங்க போட்டுக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அந்த கலர்ஃபுல்லான ட்ரெஸ் போட்டுட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்து அந்த சண்டை போட்டு விளையாடுறத வந்து அவர் வந்து ரசிக்கிறார் அப்படின்னும் அதுக்கப்புறம் வந்து மீன் ஈச் அதர் த ஆஸ் தேவ் ரம்ப் அப்படின்னா நம்ம இன்ஜூர் அதாவது வந்து ரம்ப் மீன்ஸ் இன் ரம்ப் மீன்ஸ் என்ன பார்த்தோம் ஆர்ஓஎம்பி ரம்ப் மீன்ஸ் என்ன பார்த்தோம் பிளேயிங் இன் த ரஃப் அண்ட் நாய்ஸி வே அந்த ஒருத்தர் ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டு யார் வின் பண்ணுறா அப்படின்ற பேரில் கொஞ்சம் ரஃப்பாக காயம் பட்டு விளையாடுறாங்களா அதெல்லாமே எனக்கு பார்க்க மட்டும்தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறார் ஏன் அப்படின்னா லீன் மை லீம்ப் அண்ட் பேஷ்ஃபுல் பாஷ் போஷ்ஃபுல் ஸ்பிரிட் ஸ்பீட்ஸ் அதாவது நான் கொஞ்சம் வீக்கு இந்த மாதிரி விளையாட்றதில் நான் போயிட்டு உள்ளே போயிட்டு எதுவுமே பண்ண மாட்டேன் ஏன்னா எனக்கு வந்து அங்கே போகிறது அப்படின்னா ஒரு தயக்கமாகவே இருக்கும் நான் எல்லாத்துக்குமே ஒரு ஷையாகவே ஃபீல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறார் ஓகேங்களா ஓகே ரிமைனிங் பேராகிராஃப் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்